ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பட்ஜெட் பேக்கர். இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, எல்லா சேனல்லையும் பண்ற விஷயம் நம்ம சேனல்லையும் பண்ண போறோம். அதாவது அன்பாக்சிங். அன்பாக்சிங்கிறப்போ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் எல்லாத்துக்கும், என்ன அன்பாக்ஸ் பண்ண போறாங்க, பாக்கிறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்ம சேனல்லையும் அதே எக்ஸைட்மெண்ட் எனக்கும் இருக்கு. என்ன என்ன அன்பாக்ஸ் பண்ண போறோம்ன்ட்டு பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. இந்த ஆக்ஷன் கேமரா தான் நீங்க நம்ம சேனல் அன்பாக்ஸ் பண்ண போறோம். இது ஒரு பட்ஜெட்ல ஒரு ஆக்ஷன் கேமரா. நம்ம சேனல் பெரிய பட்ஜெட் பேக்கர் தான். அதான் பட்ஜெட்ல இருக்க பொருள்லாம் நம்ம வாங்கி பண்ணிட்டு இருக்கோம். இதான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ. இதுக்கு உங்களோட சப்போர்ட்ஸ் கண்டிப்பாக கொடுங்க. தென் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தென் ஆளுக்கு நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிடுங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கலாம், ஃபன் பண்ணலாம் நம்ம எல்லோரும் சேர்ந்து. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த கேமரா அன்பாக்ஸ் பண்ணலாம். போய் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம பார்க்க போகிற ஆக்ஷன் கேமரா அன்பாக்சிங் தான். மேலே கவர் கொடுத்துருந்தா அந்த கவர் வந்து நான் எடுத்துட்டேன். தென் இப்போ அந்த பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இந்த பாக்ஸ் ஆரம்பிச்சுட்டு பஸ் இந்த மெயின் பாக்ஸில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்துடலாம். 4K அல்ட்ரா ஹெச்டி ஆக்ஷன் கேமரா, யூசர் ஃப்ரெண்ட்லின்னு போட்டிருக்காங்க. தென் 30 மீட்டர்ஸ் வாட்டர் ப்ரூஃப். தென் வைஃபை எனபிள் இருக்குதுல. தென் சைடில் வந்து மவுண்ட்ஸ் பிக்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து 4K 20 FPS, 2.7K 30 FPS எடுத்துக்கலாம். தென் 1080p 60 FPS எடுத்துக்கலாம். தென் 720 120 FPS எடுத்துக்கலாம். தென் சூப்பர் வைட் ஆங்கிள் லென்ஸ் 170 டிகிரி கொடுத்துருக்காங்க. தென் வாட்டர் மீட்டர் வாட்டர் ப்ரூஃப் 30 மீட்டர் இருக்குது. தென் இந்த கேமராவில் வந்து இன்புட் அவுட்புட் வந்து மைக்ரோ எஸ்பி, தென் வந்து ஹெச்டிஎம்ஐ போட்டிருக்கு. மேக்ஸிமம் இந்த பாக்ஸில் வேறது இல்லை. இந்த பாக்ஸ் தீக்கு வரமாக வச்சுருக்கோம். தென் இப்போ நம்ம இந்த பாக்ஸ் போடுறோம். இந்த பாக்ஸில் ஃபஸ்ட் எடுத்தோமே நம்மளோட 4K ஆக்ஷன் கேமரா கொடுத்துருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப் கேஸில் இருக்குது. இது நம்ம தனியாக எடுத்து காமிக்கிறோம் உங்களுக்கு. தென் வந்து இந்த கேமராக்கான ஒரு ரிமோட் ஒன்று. இது வந்து கேமரா ஆன் பண்ணோடனே இது இதாகும். இது வயர்லெஸ் ரிமோட். இது தென் இந்த ரிமோட்கான ஸ்ட்ராப்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அப்புறம் சைக்கிள் மவுண்ட்டில் சைக்கிளில் ஸ்ட்ராப் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஸ்ட்ராப்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஓரமாக வச்சுருவோம். தென் வந்து டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எதாவது வச்சு பண்ணுறதுன்னு தெரில. தென் வந்து கேமரா மவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு மவுண்ட் இருக்குது. தென் சைக்கிள் மவுண்ட், தென் இது ஒரு மவுண்ட் இருக்குது. இது என்னென்னு தெரியல. தென் வந்து ஒரு ட்ரைபாட் மவுண்ட்டு, தென் வந்து ஒரு கிளிப் ஒன்று இருக்குது. தென் ஒரு ஜாயிண்ட் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. தென் வந்து ஒரு கிளிப் மவுண்ட்டு, தென் வந்து ஒரு மவுண்ட் கொடுத்துருக்கேன். தென் வந்து ஒரு கேஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து கேஸ் சொல்ல முடியாது. அந்த இதில் ஸ்க்ராச் ஆகிடுச்சுன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. தென் வந்து இது ஒரு பில், பில் அதிகாரமாக போட்டுருவோம். தென் ஒரு கிளாத் கொடுத்துருக்காங்க. கிளாத் நல்லாவே இருக்குது. தென் வந்து இப்போ அந்த கேமரா வந்து இந்த கேஸ்லேருந்து வெளியே எடுத்துருவோம். இந்த கேமரா வெளியே எடுத்தாச்சு. இந்த கேஸ் வந்து வாட்டர் ப்ரூஃப், 30 மீட்டர் வரைக்கும் ஓரம் வச்சுருவோம். 4K ஆக்ஷன் கேமரா. தென் இதில் வந்து ஒரு மோட் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதுதான் பவர் ஆன் பவர் ஆஃப் பட்டன். அப்புறம் சூப்பர் 170 டிகிரி வைட் ஆங்கிள். தென் சைடில் பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்டு ஸ்லாட், மைக்ரோ எஸ்பி, மினி ஹெச்டிஎம்ஐ. எஸ்டி கார்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. நான் எஸ்டி கார்டு நான் போட்டிருக்கேன். தென் வந்து இது வந்து செலக்ட் பட்டன். தென் சைடில் வந்து நேவிகேஷன் பே. இது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணனா வைஃபை ஆன் ஆகும். தென் கீழே வந்து பேட்டரி கொடுத்துருக்காங்க. தென் இப்போ வந்து இந்த கேமரா நம்ம வந்து ஆன் பண்ணலாம். தென் ஆன் பண்ணோம்னா கேமரா டிஃபால்ட்டாக இருக்க செட்டிங்ஸில் தான் இருக்குது இன்ன வரைக்கும். தென் அடுத்து நம்ம இது வந்து ஃபோட்டோ மோட். இது நம்ம எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துக்கலாம் அதில். தென் இது வந்து ரெசல்யூஷன் சேஞ்ச் பண்ணுறது. செலக்ட் பண்ணினா 4K வரையும் இருக்குது. நம்ம வந்து 1080p வச்சுருக்கலாம். தென் குவாலிட்டி 18 MP இருக்குது. செல்ஃப் டைமரு, கண்டினியூஸ் ஷூட்டு, ரெக்கார்டிங், மோஷன் டிடெக்ஷன், ஒயிட் பேலன்ஸு, எக்ஸ்போஷர், ஆட்டோ பவர் ஆஃப் இருக்குது. தென் பீப் சவுண்டு, டேட் அண்ட் டைம் ஸ்டாம்ப் வந்து நம்ம ஃபோட்டோவில் வருது. டேட் அண்ட் டைம் செட் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ், ஸ்க்ரீன் ரொட்டேஷன் ஆஃபில் இருக்குது. எல்இடி பிரைட்னஸ், தென் டெலிட் ஆப்ஷன் இருக்குது. லாக்கு, தென் டிஃபால்ட் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்மட் பண்ணுறது வேறு எதுவும் உள்ளதில். தென் இந்த கேமரா பொறுத்த வரைக்கும் வேறு எதுவும் இல்லை. இப்போ வந்து வீடியோ ஷூட் ஆகிற கட்டமைச்சிருச்சு. தென் இதே பட்டனை ப்ரெஸ் பண்ணால் வீடியோ பா கட் ஆயிரும். தென் மோட் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இப்போ வந்து ஃபோட்டோ மோடில் இருக்குது. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இந்த ஃபோட்டோ எடுப்போம். ஓ ஃபோட்டோ எடுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்த ஃபோட்டோவை பார்க்கலாம். இது டச் கிடையாது, 2-inch LCD. டிஸ்பிளே குவாலிட்டி ஓரளவு ஓகேன்னு சொல்லலாம், பட் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. தென் கேமரா வரும். தென் இது வந்து கேமராக்கான ரிமோட். இது நம்ம இது வந்து வீடியோக்கான. இப்போ நம்ம கேமராவும் பார்க்கலாம். இப்போ நம்ம வேறு கேமரா இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணலாம்.
இப்போ நான் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்போ இப்போ கேமரா வந்து ஃபோட்டோ மோடில் இருக்குது, ஃபோட்டோ எடுக்குது. ஃபோட்டோ எடுக்க உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம இங்கே வச்சு ஃபோட்டோ எடுப்போம். ஃபோட்டோ எடுத்துச்சு. இப்போ வந்து இது வீடியோ மோடு. இப்போ நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். தென் இது வந்து ஸ்டாப் வாட்ச் மாதிரி. இப்போ நம்ம வீடியோ வந்து கட் பண்ணிடலாம். வீடியோ கட் ஆகிடுச்சு. தென் வந்து இது வந்து ஸ்டாப் மாதிரி கையில் அப்படி வச்சு கட்டிக்கலாம் நம்ம. தென் வேறு எதுவும் இந்த கேமராவில் எல்லாம் சொல்கிறதுக்கு. தென் லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா அது வந்து இப்போ வந்து வைஃபை எப்படி கனெக்ட் பண்ணுறதுனா இந்த அப்சைட் அப் பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் வைஃபை இதாகும். தென் வைஃபை பாஸ்வேர்ட் இருக்கும். இது நீங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த க்யூஆர் கோட் ஸ்கேன் பண்ணினா ஒரு ஆப் இருக்கும். அது வந்து பாக்ஸ்லேயும் இந்த க்யூஆர் கோட் இருக்கும் உங்களுக்கு. அது ஸ்கேன் பண்ணி இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் கேமரா ஆஃப் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த கேமரா. தென் இதோட வாட்டர் ப்ரூஃப் கேஸ். இந்த வேறு எதுவும் இந்த பாக்ஸில் இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அன்பாக்சிங் முடிஞ்சு. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ பார்க்குறது இந்த கேமரா எடுத்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ் தான். நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கிறப்ப இந்த ஃபோட்டோ நல்லாவே இல்லைன்னு சொல்லலாம். எல்லாமே ரொம்ப மங்களாக தெரியுது, ரொம்ப ப்ளர் ஆகுது. இந்த கேமரா வந்து 170 டிகிரி வைட் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ஆனால் 170 டிகிரி வைட் ஆங்கிள் இந்த கேமராவில் கொடுக்கவே இல்லை. மேக்ஸிமம் இந்த கேமரா வந்து ஒரு விஜிஐ கேமரானே சொல்லலாம். 18 மெகாபிக்சல் கேமரான்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த கேமரா வந்து 18 மெகாபிக்சல் சென்சரே அது கிடையாது. தென் வந்து வீடியோ எடுக்கிறப்ப ஏகப்பட்ட லேக் ஆகுது கேமரா. அது இல்லாமல் 1.5 மணி நேரம் சார்ஜ் நிற்கும்னு சொன்னாங்க. இந்த கேமரா 1.5 மணி நேரம்ல சார்ஜ் நிற்கவே இல்லை. வெறும் காமன் நேரம் அரை மணி நேரம் தான் மேக்ஸிமம் நிற்குது. அது இந்த 1080p ஒரு இது சொல்கிறாங்க. ஆனால் அது 1080p கிடையாது. இந்த கேமரா யாரும் நம்பி வாங்கவே வாங்காதீங்க. இந்த கேமராவில் அவ்வளோ பெரிய பக்கு, ஏகப்பட்ட விஷயம் அதில் ஃப்ராட் பண்ணுறாங்க. இந்த கேமரா நல்லாவே இல்லைன்னு சொல்லலாம். குவாலிட்டி வந்து இல்லை. வைட் ஆங்கிள் சொல்கிறாங்க. அந்த கேமரா வைட் ஆங்கிளே கிடையாது. 20 மெகாபிக்சல் கேமரான்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து ஒரு விஜிஐ கேமரா ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து வெறும் ஒரு விஜிஐ கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேமராவில் வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ்னு சொல்கிறாங்க. அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் கிடையாது. 4K சப்போர்ட்டுங்கிறாங்க. ஆனால் அந்த கேமரா வந்து 1080p 720p சப்போர்ட் பண்ணாது. இது வெறும் ஒரு 240 FPS 240p தான் அந்த கேமரா ஷூட்டே பண்ணுது. இந்த கேமரா வாங்கவே வாங்காதீங்க, அது ஒருத்தே இல்லை. நீங்கள் இந்த கேமரா வாங்கினுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன். கண்டிப்பாக லிங்க் கொடுத்துக்க மாட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் பண்ண மாட்டீங்க, இருந்தாலும் ஏதாவது வந்து கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போயிட்டே இருங்க. தென் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தினம் தினம் ஏதாவது காமெடி பண்ணிட்டே இருக்கலாம். நம்ம உங்களுக்கு நம்ம பட்ஜெட் பைக்கர் பை ஃப்ரெண்ட்ஸ்.